இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்து நம்ம நேரத்தே கெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம சந்தியா வந்துட்டு ஐபிஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு லெட்டரை பார்த்தோன்னே வீட்டில் வந்துட்டு ஆள் ஆளுக்கு பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஆனால் கடைசியில் நான் சென்னைக்கு வந்து ட்ரைனிங்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த சிவகாமி அம்மா வந்து அப்படி ஒன்றும் நீ வேலைக்கெலாம் போக தேவையில்லை, நீ வந்துட்டு வீடு வாசல் குடும்பம் குட்டி பொண்ணு புருஷன் எல்லாரையும் விட்டுட்டு நீ சென்னையில் போய் இருக்கணும்னு என்ன அவசியமும் கிடையாது, நீ போகவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இதை வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாமல் நம்ம சரவணன் வந்து போராடுறாரு. ரவி அப்பா வந்துட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும், நீ இப்பெல்லாம் வீவு பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்வதியும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, செந்திலும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க, அர்ச்சனா மட்டும் அதை எப்படி அதெல்லாம் முடியாது ஆச்சா பூச்சாங்கிறாங்க. ஆனால் கடைசியில் நம்ம சிவகாமி அம்மா வந்து சரி ஓகே அவள் ட்ரைனிங் போட்டோம், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 500,000 காணா போச்சுல நம்ம வீட்டிலேருந்து அதை நீ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு முதல்ல நம்ம வீட்டில் போலீஸ் வேலை நீ கரெக்டாக பார்க்குறியா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு உண்மையிலே போய் டெஸ்ட் பண்ணுற அங்கே போய் ட்ரைனிங் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு நம்ம சந்தியாவும் வந்துட்டு நான் கண்டிப்பாக இதை வந்து சவாலாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆதிக்கு தான் அல்லே இல்லை, என்னடா அது இவங்க போய் இதை போய் சவாலாக கொடுக்குறாங்க இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறாங்க. அதே சமயம் சந்தியா வந்துட்டு எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சரவணன் வந்துட்டு வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்ட் ஆகுறாரு. இருந்தாலும் அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் சந்தியாவுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.